வணக்கம். சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்க ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன அருமையான வாய்ப்புனா, நீங்கள் ஜேஇஇ எக்ஸாம் எழுதி மார்க் கம்மியாக போயிருக்கலாம், இல்லை பிஐடி யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, அங்கேயுமே மார்க் கம்மியாக போயிருக்கலாம், இல்லை அமிர்தா யூனிவர்சிட்டிக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, அங்கேயுமே மார்க் கம்மியாக போயிருக்கலாம். ஏன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்காகவே ட்ரை பண்ணியிருப்பீங்க? அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேயே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஃபேஸ் ஒன்றுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதை முடித்து பல பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு கிடைக்காம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் எப்படியாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி மிகப்பெரிய கோர்ஸ் எடுத்து இங்கே படிக்கணும், நிறைய பிளேஸ்மெண்ட்லாம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்தீங்க. கண்டிப்பாக அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மறுபடியும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு. அதுக்கு என்ன வாய்ப்புனா, அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஃபேஸ் டூக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக வரப்போகிற ஜூன் மாதம் ஜூன் 21, 22, 23 நாள் நடத்த போகிறாங்க. அதாவது மிக முக்கியமாக சொல்ல போனால் ஜூன் 15ஆம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. இதை பற்றி இந்த வீடியோ நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எப்படி ஒரு ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கிட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி, ஹலோ டிடிஜிஎஸ். அதாவதுங்க, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாவே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஆரம்பித்து நார்த் இந்தியா பீப்புளாக நிறைய பேர் இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குலாம் வர்றாங்க. ஆனால் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இங்கே ஈஸியாக நம்ம ஸ்காலர்ஷிப் முறையில் உள்ளே போயிடலாம், எப்படியா ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு. ஸோ போன வாட்டி ஃபேஸ் ஒன்று, அதாவது போன வாட்டிங்கிறத விட இந்த வருஷம் 2024 பல மாணவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சாங்க. எஸ்ஆர்எம் JEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணி நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப்பில் உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஃபேஸ் டூக்கான எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முதல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஜூன் 15ஆம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. ஜூன் 21, 22, 23 மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே போல் மிக முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதாவது ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான எந்த உதவிகளாக இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்ட கேட்கலாம். எப்படி ஸ்காலர்ஷிப் போன வாட்டி கிடைச்சிச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இருந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் வழியில் எப்படியாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் தேவை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக நம்மக்கிட்ட நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம் அந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலாம் பார்த்துருவோம். நடந்து முடிந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அந்த ஃபேஸ் ஒன் எக்ஸாமில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்புங்கிறது காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்ஸு, வடபழனி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற முறையில் 100% எல்லாமே ஃப்ரீ, 4 வருஷம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ரேங்க், அந்த ரேங்க் ரேஞ்சை பாருங்கள், அந்த ரேஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. 351 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 25% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ராமாபுரம் கேம்பஸும் நல்லாயிருக்கும், ராமாபுரம் கேம்பஸ்லேயும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரேங்க் வரைக்கும் வந்தவங்க வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுக்குள்ளே உங்களாலேயும் வர முடியும். அதுக்கு நீங்கள் என்ன உதவிகளாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம். அதே போல் எஸ்ஆர்எம்இஸ்ட் நம்மளுடைய திருச்சியில் இருக்கக்கூடிய கேம்பஸ்லையும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் காட்டாங்குளத்தூரில் தான் ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரக்கூடிய தகவல்கள் அப்படி தான் இருக்குது. மற்ற கேம்பஸ்லலாம் பெரிய லெவலில் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படியாவது இந்த ஸ்காலர்ஷிப் வழியாவது நம்ம வந்து இந்த கல்லூரிக்குள்ளே நம்மளால் போக முடியும், எஸ்ஆர்எம்குள்ளே போக முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்காக தான் நான் இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிட்ருக்கேன். இதன் மூலியமாக போன ஃபேஸ் ஒன்றில் நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ ஃபேஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்தீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த காலேஜ் வந்து ரொம்ப அருமையான ஒரு காலேஜுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வழியில் நமக்கு இந்த வாட்டி ரெண்டாவது இந்த ஃபேஸ் எக்ஸாம் முடிஞ்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க ஃபேஸ் டூக்கு. அப்போ உங்களுக்கு நல்ல ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட வேறு ஏதாவது அட்மிஷன் சம்மந்தமான அந்த எஸ்ஆர்எம்குள்ளே எப்படியாவது போகணும் சார், எனக்கு வந்து வெறியாக இருக்கிறேன், எஸ்ஆர்எம்ல நான் படிக்கணும், பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கட்டும், கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி நமக்கு வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய கனவு, அதுக்குள்ளே போயிட்டோம்னா எப்படியா பிளேஸ்மெண்ட்டில் நம்ம போய் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து நம்மக்கிட்ட எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஆர்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 கேம்பஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம்பஸ்ஸு. அதுக்கப்புறம் ராமாபுரத்தில் ஒன்று இருக்குது, வடபழனியில் ஒன்று இருக்குது, திருச்சியில் ஒன்று இருக்குது. இந்த 4 கேம்பஸில் கட்டாயமாக நம்ம காட்டாங்குளத்தூர் கேம்பஸுக்குள்ளே போனால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். மற்ற கேம்பஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மாணவர்கள் சொல்கிற கருத்து என்னென்னா, படிக்கலாங்க, பிளேஸ்மெண்ட் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் வந்து
உங்களுக்கு வந்து செய்திகளாக நீங்கள் பார்த்துருக்கலாம், அங்கெல்லாம் போனால் பையன் உருப்பிட மாட்டான் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையாது. கட்டாயமாக நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். எப்படிங்க அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரி எப்படி என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லாம் நல்ல பிளேஸில் வந்துச்சு, எப்படி நல்ல ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க? எல்லாத்துலேயுமே இன்றைக்கி அங்கே இல்லாத படிப்புகளே இல்லை. எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, இதில் படிக்கலாம், நீங்களும் படிக்கலாம். அதுவும் ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கிட்டு ஒரு அருமையான விஷயத்துக்குள்ளே எப்படியாவது நீங்கள் உள்ளே போய் படிக்கலாம். அதுக்கு உதவி பண்ண கட்டாயமாக நீங்கள் எந்த உதவிகளாக இருந்தாலும் எஸ்ஆர்எம் ஹெல்ப்பு தேவைப்பட்டால், அட்மிஷன் ஹெல்ப்பு தேவைப்பட்டால் நீங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சோடனே, ஃபேஸ் டூ எக்ஸாம் நடந்து முடிஞ்சோடனே என்ன மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் உள்ளே போகலாம், யார் யாருக்கு எப்படியெல்லாம் ஸ்காலர்ஷிப் இந்த வாட்டி வரப்போகுது, இதை பற்றியுமே நான் உங்களுக்கு தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்ஆர்எம் பற்றி உங்களுக்கு உதவி பண்ண நான் காத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. சார் எஸ்ஆர்எம்குள்ளெல்லாம் நம்மளால் போக முடியாதோ, அது பெரிய ஐயோ அது பெரியவர்களுக்கு மட்டும்தான், படிக்கவே முடியாது அப்படிலாம் கிடையாது, எல்லாராலையுமே போக முடியும். கொஞ்சம் ஃபீஸ் அப்படி இப்படின்னு இருக்கும், ஃபீஸுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் இருக்குது, எப்படியாவது ஸ்காலர்ஷிப் ஒளியில் கூட நம்மளால் போக முடியுங்கிறத நான் இந்த வீடியோவில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ் பாய். தேங்க்யூ.